செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவின் 90ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மரக்கன்று வழங்குதல், மேலும் கொரோனா காலகட்டத்தில் அரசு பணியில் சிறப்பாக பணியாற்றிய உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஆற்காடு தொழிலதிபர் ஜே லட்சுமணன் மற்றும் பொன்கு சரவணன் அவருடன் அறக்கட்டளை தலைவர் கோபிநாத் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதியம் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவின் 90ஆவது பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள், நகர செயலாளர் சரவணன், பொன் ராஜசேகர் மற்றும் ரோட்டரி பரத்குமார் அவர்களுடன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு வாலாஜா உதவி ஆய்வாளர் திரு பாஸ்கர் அவர்கள், வாலாஜா ஒருங்கிணைப்பாளர் விக்கி, ஆற்காடு அடுத்து வளவனூர் பேருந்து நிலையத்தில் அருகில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவரின் 90ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்தல், பூத்தூவி, கேக் வெட்டி, மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடினார்கள். இதில் அன்னம் பகிர்வோம் திட்டத்தின் மூலம் உணவு வழங்குதல், இதில் வளவனூர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து இன்று இரவு அப்துல் கலாம் ஐயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் அறக்கட்டளை மகளிர் அணி சார்பாக அன்னம் பகிர்வோம் திட்டத்தின் மூலம் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆர்வலர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் எம்ஜி கோபிநாத் அவர்கள் தலைமையிலே 500 இளைஞர்கள் இந்த மாவட்டத்தையே தூய்மைப்படுத்துவதிலும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஏ பி ஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையானது இன்னும் பல்வேறு நிலைகளிலே உயர வேண்டும். அவருடைய கனவு வந்து நாம் எல்லாம் படிக்க வேண்டும். கல்வியிலே சிறந்த அறிவாளிகள் நிறைந்த மாவட்டமாக உருவாக்குவதற்கு நம்முடைய ஏ பி ஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தூக்கத்தில் காண்பது அல்ல, எது உங்களை தூங்க விடாமல் செய்கின்றதோ அதுதான் கனவு என்றார் ஏ பி ஜே அப்துல் கலாம்.